அனைவருக்கும் வணக்கம் 10th மேக்ஸில் தேர்ட் யூனிட்டில் எக்ஸாம்பிள் 3.11 பார்க்க போகிறோம் ஃபைண்ட் தி ஜிசிடி ஆஃப் டூ பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் கிவன் லெட் எஃப்எஃப்எக்ஸு ஜிஎஃப்எக்ஸ்னு டூ பாலினாமியல்ஸில் எடுத்துக்கிறோம் இதில் நம்ம பிஃபோர் ப்ராப்ளமில் பார்த்ததை விட என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அங்கே எக்ஸ் கியூப் டைரெக்டாகவும் இங்கே 2x³ கான்ஸ்டன்ட் டேம் எதுவுமே இல்லை காமனாக நம்ம வெளியில் எடுக்கிறது அதனால் டைரெக்டாக நம்ம அதை டிவைட் பண்ணி போட்டுட்டோம் ஆனால் இந்த ப்ராப்ளமில் எப்படி இருக்குது அப்படின்னா 6x³ 30x² 60x மைனஸ் 48 இருக்கா ஸோ இதில் காமனாக நம்மளுக்கு என்ன இருக்குது 6 இருக்குது ஸோ நம்ம அந்த 6-ஐ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வெளியில் எடுக்கிறோம் அப்போ 6-ஐ வெளியில் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் 6x³ மைனஸ் 30-ல எத்தனை 6 5 6 36 ஸோ 5x² இங்கே 60 இருக்குது ஸோ 10x மைனஸ் 48 இருக்குது 48 ஸோ மைனஸ் 48 வந்து 8 6 48 வரும் அதே மாதிரி ஜிஎஃப்எக்ஸில் நம்மளுக்கு காமனாக என்ன எலமெண்ட் இருக்குது 3 இருக்குது ஸோ 3-ஐ நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் x³ மைனஸ் 12 4 3 12 ஸோ 4x² 21 7 3 21 ஸோ 7x மைனஸ் 6 அப்படின்ட்டு இருக்குது ஸோ இந்த இதில் டூ பாலினாமியல்ஸ் நம்மளுக்கு இப்போ காமன் எலமெண்ட்டை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் கிடச்சிருக்குல்ல இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது டிவைடண்ட்டில் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் ஸோ இங்கே இதில் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் டிகிரியை வந்து நம்ம இன்சைட் போடுவோம் லோயஸ்ட் டிகிரியை நம்ம அவுட் சைட் போடுவோம் இதில் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதுலேயே நம்மளுக்கு தெரியும் x³ மைனஸ் 5 - 4 10 - 7 இருக்கா ஸோ கிரேட்டஸ்ட்டாக நம்ம அதை இருக்கிறதால நம்ம ஃபஸ்ட்டு எஃப்எஃப்எக்ஸை இன்சைட் போடுறோம் x³ மைனஸ் 5x² ப்ளஸ் 10x மைனஸ் 8 அப்படின்ட்டு இருக்குது லோயஸ்ட் டிகிரியை வெளில போகிறோம் 3x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 7x மைனஸ் 6 அப்படின்ட்டு இருக்கும் சப்போஸ் நீங்கள் இந்த இதை கம்பேர் பண்ணாமல் வெளில போட்டோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கன்ஃபியூசன் ஆகும் ஸோ அதனால தான் ஸோ x³ல x³ எத்தனை டைம் இருக்குது 1 டைம் தான் இருக்குது ஸோ 1 × x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 7x மைனஸ் 6 அப்படின்ட்டு இருக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறப்போ அப்போ சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் x³ மைனஸ் x³ கேன்சல் மைனஸ் 5x² ப்ளஸ் 4x² ஸோ மைனஸ் 6x² 10x மைனஸ் 7x ஸோ ப்ளஸ் 3x இருக்கும் இங்கே நம்மளுக்கு மைனஸ் 8 ப்ளஸ் 6 ஸோ மைனஸ் 2 இந்த வேல்யூ இருக்கும் ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா x² மைனஸ் 3x ப்ளஸ் 2 அப்படின்ட்டு இருக்கும் இங்கே ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஸோ அகெயின் இந்த ப்ராசஸ் நம்ம செய்யணும் ஸோ கம்பேர் டிவைசர் அண்டு ரிமைண்டர் டிவைசரையும் ரிமைண்டரையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இங்கே ஹையஸ்ட் டிகிரியை நம்ம இன்சைட் போடணும் x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 7x மைனஸ் 6 ஏன் இதை நம்ம அகெயின் பண்ணுறோம் ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வர்ற வரைக்கும் இந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் x² மைனஸ் 3x ப்ளஸ் 2 அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைம் x³ இங்கே x² ஸோ இதை எதால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு x³ கிடைக்கும் x-ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா x³ கிடைக்கும் ஸோ x² x³ மைனஸ் 3x 3x² ப்ளஸ் 2x அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ரிமைனிங் நம்ம இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா சைன் சேஞ்ச் பண்ணணும் சைன் சேஞ்ச் பண்ணோம்னா x³ மைனஸ் x³ கேன்சல் மைனஸ் 4x² ப்ளஸ் 3x² தட் இஸ் மைனஸ் x² இங்கே ப்ளஸ் 7x மைனஸ் 2x ஸோ ப்ளஸ் 5x மைனஸ் 6 அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இந்த டிவைட் பண்ணணும் ஸோ மைனஸ் x² நம்ம இங்கே எதால் மல்டிபிள் பண்ணுறப்ப கிடைக்கும் மைனஸ் 1-ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா மைனஸ் x² கிடைக்கும் ஸோ மைனஸ் 1 × x² மைனஸ் x² மைனஸ் 1 × -3x ப்ளஸ் 3x மைனஸ் 1 × +2 மைனஸ் 2 அப்படின்ட்டு இருக்கும் நம்ம இதை சப்ராக்ட் பண்ணுறப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும் ஸோ மைனஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு வரும் ஸோ மைனஸ் x² ப்ளஸ் x² கேன்சல் ப்ளஸ் 5x மைனஸ் 3x 2x அப்படின்ட்டு இருக்கும் மைனஸ் 6 ப்ளஸ் 2 ஸோ மைனஸ் 4 அப்படின்ட்டு இருக்கும் இந்த இதில் நம்மளுக்கு ஆகை நம்ம இங்கே x² இருக்குது இங்கே x இருக்குது ஸோ நம்மளால் இதை டிவைட் பண்ண முடியாது இது ரிமைண்டர் ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0-ஆக வந்திருக்கு காமனாக என்ன இருக்குது x இருக்குது ஸோ 2 இருக்குது ஸோ 2-ஐ காமனாக வெளியில் எடுத்தோம்னா x - 2 அப்படின்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ
இப்போ அகைன் நமக்கு ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0 ஆ வந்திருக்கிறதால நாம என்ன பண்ணனும் இந்த டிவைசரையும் இந்த ரிமைண்டரையும் நாம கம்பேர் பண்ணனும் அப்படி கம்பேர் பண்ணனா ஹையஸ்ட் டிகிரியை நாம உள்ள எழுதணும் அப்ப இங்க ஹையஸ்ட் டிகிரி நமக்கு என்னது x2 3x plus 2 அப்படிட்டு இருக்கும் ரிமைண்டர் வந்து என்னது x minus 2 அப்படிட்டு இருக்கும் சோ இத அகைன் நாம டிவைட் பண்ண போறோம் இங்க x எதால மல்டிபிள் பண்ணா x2 அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டம்மையும் நாம கம்பேர் பண்ணனும் அப்ப இங்க x2 வேணும் அப்படினா நாம எதால நாம டிவைட் பண்ண மல்டிபிள் பண்ணனும் x ஆல மல்டிபிள் பண்ணனும் சோ x x x2 x into minus 2 minus 2x அப்படிட்டு இருக்கும் சோ ரிமைனிங் நமக்கு சைன் சேஞ்ச் பண்ணுவோம் சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்பனா x2 கேன்சல் ஆயிடும் minus 3x plus 2x சோ minus x ன்னு கிடைக்கும் இந்த 2 வை இறக்கணும்னா plus 2 அப்படிட்டு இருக்கும் சோ அகைன் நாம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் டம் கம்பேர் பண்ணனும் x இங்க minus x அப்ப எதால மல்டிபிள் பண்ணனும் minus 1 ஆல மல்டிபிள் பண்ணோம்னா minus x கிடைக்கும் சோ minus 1 into x minus x minus 1 into minus 2 plus 2 அப்படிட்டு இருக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுவோம் நமக்கு இது 0 கிடைச்சிரும் அப்ப ரிமைண்டர் நமக்கு இங்க 0 கிடைச்சிருச்சு அப்ப GCD of given polynomials அதை எழுதிக்கணும் 6x cube minus 30x square plus 60x minus 48 comma 3x cube minus 12x square plus 21x minus 18 இதோட GCD வந்து நம்ம எப்படி எழுதப் போறோம் அப்படினா இந்ததுல நம்ம ரிமைண்டர் எப்ப டிவைட் பண்றப்ப கிடைச்சது x minus 2 ஆல டிவைட் பண்றப்ப கிடைச்சது சோ x minus 2 அது மட்டும் அதை அது மட்டும் எழுதினா போதாது இங்க நமக்கு ஸ்டார்டிங்கே நம்ம என்ன பண்ணிருக்கோம் காமன் டம் வெளியில எடுத்துறோம் சோ இங்க 6 இருக்கு இங்க 3 இருக்கு சோ இங்க GCD of 3 and 6 க்கு நமக்கு என்ன கிடைக்கும் 3 காமன் டிவைசரா கிடைக்கும் சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனும் 3 into x minus 2 அப்படினு போடணும் அந்த முன்னால நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்தது அதையும் நம்ம கம்பேர் பண்ணனும் அதோட நமக்கு லாஸ்டா டிவைடண்ட் process ஈக்ளிப்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி நம்ம அகைன் அண்ட் அகைன் ரிமைண்டர் 0 வர வரைக்கும் பண்றோம் இல்லையா பிஃபோர் ப்ராப்ளம்ல 2 ஸ்டெப்ஸ்ல முடிஞ்சது இந்த ப்ராப்ளம்ல 3 ஸ்டெப்ஸ்ல வந்திருக்கு சோ அப்பதான் ரிமைண்டர் நமக்கு 0 கிடைக்குது அப்ப அந்த processஓட நம்ம ஸ்டாப் பண்ணிரணும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படினா உங்களோட फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க थैंक यू லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் பட்டன் அமுக்குங்க थैंक यू